2020-21 ஆண்டுக்கான NSS சேவை விருதுகள் புதுதில்லியில் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இமாச்சலில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக 14,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிஜேபி பேரணியில் காணொலி மூலம் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாட்டின் எல்லைப் பகுதிகள் அனைத்தும் முழு பாதுகாப்புடன் விளங்குகின்றன. பீகாரில் எல்லை கண்காணிப்பு முகாம்களை தொடங்கி வைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. திருச்சி அகில இந்திய வானொலி நிலையம் எந்த காரணத்திற்காகவும் மாற்றப்பட மாட்டாது. மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் திட்டவட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி.